இன்று நாம் கற்க இருக்கும் முத்திரை வாயு முத்திரை. பொதுவாக முத்திரைகள் என்று சொன்னாலே மிக எளிமையான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அதாவது விரல்களை கொண்டு செய்யப்படும் ஒரு எளிமையான பயிற்சி தான் முத்திரை பயிற்சி. எல்லோராலும் ஆசனங்கள் செய்ய இயலாது, அதே போல் எல்லோராலும் மூச்சு பயிற்சி செய்ய இயலாது, முறையாக பயின்றுதான் செய்ய முடியும். ஆனால் யாராக இருந்தாலும் முத்திரைகளை எளிமையாக கற்க முடியும். காரணம், நீங்கள் பயணத்தின் போது கூட முத்திரைகளை வைத்து கொள்ள முடியும், உங்களுடைய ஓய்வு நேரங்களில் முத்திரை பயிற்சி செய்ய முடியும். ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் காலி வயிறு கண்டிஷனாக இருந்தால் ரொம்ப நல்லது, அப்படி இல்லைனா கூட சில முத்திரைகளை நம்ம செய்ய முடியும். அதனால் எளிமையாக இந்த முத்திரைகளை நீங்கள் பயின்று நோய் நொடிகளிலிருந்து விடுபட முடியும். முத்திரைகள் செய்வதற்கு இந்த ஐந்து விரல்கள் பஞ்சபூதங்கள் அடிப்படையாக இருக்கிறது. அதாவது மோதிர விரல் மண், சுண்டு விரல் நீர், கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் பெரிய விரல் ஆகாயம். இந்த ஐந்து பஞ்சபூத தத்துவங்கள் தான் முத்திரை செய்வதற்கு அடிப்படை. நாம் ஏற்கனவே ஷின் முத்திரையை அறிந்தோம். ஷின் முத்திரை என்பது ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இப்படி பிடித்து கொள்வது. இப்படி பிடிப்பதால் இந்த காற்று சக்தி அதிகமாகிறது, நெருப்பு சக்தி குறைகிறது, அதாவது கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி பிடிக்கும்போது இது வந்து ஷின் முத்திரைன்னு சொல்கிறோம். இதை ஏற்கனவே நம்ம கற்றோம். இப்போ இன்றைக்கி கற்றுக்கொள்ளக்கூடிய முத்திரை வந்து வாயு முத்திரை. அதாவது இப்படி கட்டை விரலுக்கு கீழே, அதாவது இந்த கடைசி கோடு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஆள்காட்டி விரலை வைத்து கட்டை விரலை மேலே அணைத்து கொள்வது. இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும். இதுதான் வாயு முத்திரை. இப்படி நம்முடைய தொடையின் மீது வைத்து கொள்ள வேண்டும். இந்த வாயு முத்திரையை இப்படித்தான் பழக வேண்டும். இது வந்து ஷின் முத்திரைக்கு எதிரான முத்திரை. இந்த வாயு முத்திரையினுடைய பயன்பாடு என்னவென்றால், வாயு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிறது. அதே போல் மனப்பதற்றம், மன அழுத்தம், கவனசிதறல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து சிமிட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கண் அசைவுகள் வந்து இந்த முத்திரையின் மூலமாக நீங்குகிறது. அதே போல் டென்ஷன் ஃப்ரீ முத்திரைன்னு இதை சொல்லலாம். கோபம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் நரம்பு தளர்ச்சி, சில பேருக்கு வலிப்பு நோய் வரும், அந்த வலிப்பு நோயாளிகளுக்கும் இது ஒரு சிறந்த முத்திரை. அதே போல் பார்க்கின்சன் சொல்லுவாங்க, முக நரம்பு வாதம் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இந்த வாயு முத்திரையினால் சால்வ் ஆகுது. ஸோ இந்த அற்புதமான வாயு முத்திரையை மறுமுறை எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம். நேராக ஒரு ஆசனத்தில், தியான ஆசனத்தில் அமர்ந்துக்குங்க. நன்றாக மூன்று முறை ஆழமாக சுவாசம் எடுத்துக்கலாம். மூச்சு இழுத்து விடுங்களா. கைகள் அப்படி வச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரலை மடித்து கட்டை விரலினுடைய அடிபாகத்தில் வைக்கலாம். இந்த கட்டை விரலை ஆள்காட்டி விரலை இப்படி அணைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து வாயு வந்து கட்டுப்படும், நெருப்பின் கீழ் வாயு வந்து கட்டுப்படுது. ஸோ இதுதான் வந்து வாயு முத்திரை. கண்களை மூடி தியானிக்கலாம். பொதுவாக முத்திரைகள் வந்து 5-15 நிமிடங்கள் செய்யலாம். ஒரு வேளையில் அது மாதிரி 3 வேளை செய்யலாம். 45 நிமிடங்கள் ஒரு நாளையில் செய்யலாம். ஆனால் ஒரு முக்கியமான குறிப்பு, முத்திரைகள் தேவைக்கு ஏற்ப தான் செய்யணும். நமக்கு அது அவசியம் இருந்தால் தான் அதை செய்யணும். அதுக்காக தான் இதனுடைய பயன்கள் நம்ம விவரிச்சிருக்கிறோம். சும்மா சும்மா முத்திரையை வந்து பிடிக்கக்கூடாது, கண்களை திறந்து கொள்ளலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றொரு அற்புதமான முத்திரையை கற்கலாம். நன்றி, வணக்கம்.